திண்டுக்கல் மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸ் அரை கிலோ வச்சுருக்கிறேன். ரைஸ் அரை கிலோன்னா அரை கிலோ மட்டன் வேணும். மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா தயிர் வேணும், புதினா, அப்புறம் கொத்தமல்லி. அது கொத்தமல்லி வந்து எவ்வளோ இருக்குதோ அதுக்கு பாதி புதினா போட்டால் போதும். அதுக்கப்புறமா தக்காளி பழம், ஒரு மூணு தக்காளி பழம் வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கிறேன். அப்புறம் தனி மிளகாத்தூள், குட்டியாக ஒரு ரெண்டு லெமன் வச்சுருக்கிறேன். அஞ்சு பச்சை மிளகா, ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இந்த மூணையும் நல்லா காய வச்சு மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். இது தான் நான் இப்போ போட போகிறேன். வேறு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எதுவுமே முழுசாக எதுவுமே நான் போடல. அதுக்கப்புறமா உப்பு வச்சுருக்கிறேன், எண்ணெய் ஒரு 100 ml, அதுக்கப்புறம் நெய்யும் அதே மாதிரி 100 ml, ரெண்டும் சேர்த்து 200 ml வேணும். ஓகே, இனிமேல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மட்டனை நல்லா வேக வச்சுக்கணும். அதுக்கு குக்கரில் மட்டன் எடுத்து போட்டுறேன். மட்டன் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் தேவையான அளவு தண்ணி. மட்டன் வேக வைக்கிறதுக்கு வந்து தண்ணி வந்து நிறைய ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றினாலே போதும். உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து டபரா வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணலாம். டபரா நல்லா சூடானதும் நம்ம வந்து எண்ணெயும் நெய்யும் ஊற்றலாம். ஓகே, பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதே அளவு நெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா சூடாகட்டும். நெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஆனியன் போடலாம். ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட போகிறோம். இப்போ பச்சை மிளகாவையும் போட்டுறேன். ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா ப்ரௌன் ஆயிரும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்.
வெங்காயம் வந்து இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டில் உள்ள பச்சை வாடை நல்லா போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கம்மியாக இருந்தால் கூட பிரியாணியோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது, அதனால் அளவாக பார்த்து போடணும். இப்போ இந்த பக்கம் மட்டன் வேற கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா குழைய வதங்கணும். இப்போ இதே ஸ்டவ்வில் வந்து நான் வந்து கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா கொதிக்கணும். இந்த தண்ணியை தான் நம்ம வந்து பிரியாணிக்கு வந்து ஊற்ற போகிறோம், அதுக்காக வச்சுருக்கோம். இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து புதினா கொத்தமல்லியை போட்டுடலாம். புதினா கொத்தமல்லியும் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டனால அடி பிடிக்கும், அதனால் பார்த்து பண்ணணும். இப்போ இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த பவுடரை வந்து போட போகிறேன். இப்போ நான் மிளகாத்தூள் போட போகிறேன், அதாவது சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். நீங்கள் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மிளகாத்தூளும் பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே வதக்கணும்.
அதாவது இப்போ வேக வச்ச கறியை வந்து நம்ம அதில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த அரிசியை வந்து ஒரே ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அதை ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். ரொம்ப நேரம் அரிசி வந்து ஊறுச்சுன்னா அப்புறம் அரிசியெல்லாம் உறைஞ்சி போயிடும். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், மட்டன் நல்லா வெந்துருச்சான்னு. மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு, இது இப்படியே இருக்குதா. இப்போ வந்து இதில் தயிர் போட போகிறேன். நல்லா கெட்டி தயிராக இருக்கணும். ஒரு 3 ஸ்பூன் போட்டுருக்கேன். தயிர் வந்து ரொம்பவும் புளிப்பாக இருக்கக்கூடாது, பழைய தயிராகவும் இருக்கக்கூடாது, நல்ல புது தயிராக இருக்கணும். அடுத்து இப்போ நம்ம இதில் மட்டன் போட்டுடலாம். மட்டனை மட்டும் எடுத்து இதில் போடலாம். மட்டன் போட்டதுக்கப்புறம் நல்லா பரட்டி விடணும். அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். மட்டன் வந்து இப்போ நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிட்டு இருக்குது. அடுத்து இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு நான் உப்பு போட போகிறேன். நான் வந்து கல் உப்பு போடுறேன், நீங்கள் வந்து பவுடர் கூட போட்டுக்கலாம். உப்பு வந்து நம்ம வந்து கம்மியாகவே போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு, ஏன்னா அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம அரிசி எல்லாம் போட்டு அரிசி வந்து பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிக்கிட்டோன்னா திரும்ப வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ வந்து லெமன் ஜூஸ் ஊற்றுறேன். லெமனில் உள்ள சீடெல்லாம் கண்டிப்பாக எடுத்துடணும். இப்போ தண்ணி வந்து கொதிக்க போகுது. தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அந்த தண்ணி எடுத்து இதில் அளந்து நம்ம ஊற்றிடுவோம். தண்ணி வந்து இப்போ சூடாயிடுச்சு. இப்போ இந்த தண்ணி எடுத்து நம்ம அளந்து இதில் ஊற்றிடலாம். அரிசி வந்து 1 மடங்கு வச்சுருந்தோம்னா அதுக்கு 1.5 மடங்கு தண்ணி ஊற்ற போகிறோம். ஒன்று ஊற்றியாச்சு, இன்னும் ஒரு பாதி ஊற்றணும். அதுக்கு இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை கூட இதில் ஊற்றிடலாம். ஏற்கனவே 1 ஊற்றிட்டோம், இன்னும் ஒரு பாதி ஊற்றிருக்குறோம். அது இந்த மட்டன் வேக வச்ச தண்ணி, அப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சூப் தண்ணி சேர்த்து ஒரு பாதி இதையும் அதில் ஊற்ற போகிறேன். உப்பு காரம் புளிப்பு எல்லாமே இப்போவே செக் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ தோசைக்கல் வந்து ஹீட் பண்ண போகிறேன், ஏன்னா இது வந்து தம் போடுறதுக்காக. சிம்மில் வச்சாலே போதும், அது நல்லா சூடாகிட்டு இருக்கட்டும்.
ரைஸ் வந்து போட்டு வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து தம் போட்டுடலாம். இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருக்கும். நம்ம இப்போ மூடி எடுத்து பார்க்கலாம். நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி போடலாம். அரிசி எல்லாம் போட்டாச்சு. அரிசியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். ஓகே, உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஃபயர் வந்து மீடியமில் வச்சா போதும். இப்போ நம்ம மூடிய திறந்து பார்க்கலாம். பாருங்கள் ரைஸ் வந்து எப்படி இருக்குது. ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து உப்பு செக் பண்ணலன்னா, இப்போ ஒரு தடவை உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு வந்து கரெக்டாக இருக்குது. இம்ம வந்து நம்ம சிம்மில் வச்சிடலாம் இதை. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா வந்து மீடியமில் வச்சுருந்தோன்னா அடி பிடிச்சிரும். அடுத்து நம்ம தம் போடலாம். இப்போ நம்ம மூடி திறந்து பார்க்கலாம். தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, நியூஸ் பேப்பர் எடுத்து இதில் போட்டுக்கலாம் மேலே. அதுக்கப்புறமா மூடி வச்சிடலாம். இப்போ இந்த தோசை கல் வந்து நல்லா சூடாயிடுச்சு. நல்லாவே சூடாயிடுச்சு. இப்போ இதையும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தோசை கல் எடுத்து இந்த மூடிக்கு மேலே வைக்க போகிறோம். ஓகே, இப்போ தம் போட்டாச்சு. இனி வந்து இந்த தோசை கல்லோட சூடு வந்து ஆறுற வரைக்கும் இந்த தம் இதிலே இருக்கும். அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தம் எடுத்துடலாம். பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் மேலே.
ரொம்பவும் நம்ம அதை வந்து கிண்டக்கூடாது. பாருங்கள், இப்போ பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நல்ல வாசனையாக இருக்குது. ரைஸ் கூட ஓவர் குக் இல்லாமல் கரெக்டாக வெந்திருக்குது. அது ஏன்னா நம்ம வந்து தண்ணி வந்து அளவாக வச்சுருக்குறோம். இப்போ வந்து ஒன்றுக்கு ரெண்டுன்னு வைக்காமல் கரெக்டாக ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி ஊற்றிருக்குறோம். அதுக்கப்புறம் அந்த தக்காளி வெங்காயம் தயிர் அதில் உள்ள தண்ணி எல்லாமே ஒரு பாதி தண்ணி சேர்ந்ததுனால கரெக்டாக இருக்குது அளவு. அதனால் ரைஸ் வந்து நல்லா வெந்திருக்குது. இப்போது பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.